கவர் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவர் நியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தங்கலான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்கலான் படத்தை பற்றி ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஆன்லைனில் நிறைய சோஷியல் மீடியாவில் தங்கலான் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறவங்கலாம் படத்தில் வந்து நிறைய விஷயம் குழப்பமாக இருக்குது, புரியவே இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்தளவுக்காக குழப்பம் இருக்குது அப்படின்னு எது போய் படத்தை பார்த்தேன். படத்தை பார்த்த அப்புறம் சில விஷயங்கள் புரிஞ்சுது, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி அப்படின்னு. பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி மூவி ரிவ்யூலாம் பண்ணுறது கிடையாது, பட் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லதாக இருக்குது அப்படின்னா அது சினிமாவில் இருந்தாலும் நம்ம இந்த சேனலில் ஷேர் பண்ணியிருப்போம். ஏற்கனவே அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். மற்றபடி பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது, இல்லைனா ஒரு குறிப்புக்கு சார்ந்த ஒரு வீடியோவாக இதை பண்ணோம் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பகாசுரன் படத்தை பற்றி கூட நம்ம வீடியோ போட்டோம். பகாசுரன் படத்தில் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது அப்படின்லாம் எல்லாருமே ஊர் முழுக்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது, உண்மையாகவே அந்த படத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, அது நல்ல படங்க, தேவையான ஒரு படமாக தாங்க இருக்குது அப்படின்னு தைரியமாக இந்த சேனலில் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ அந்த அடிப்படையில் அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதில் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் மீ வீரா. ஃபஸ்ட், இந்த படத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் இருந்து இந்த படத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த படம் என்னங்கிறது புரியும். அதாவது படம் முழுக்க நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ஷாட் வரும். தங்கலான் ஆரத்தி கேரக்டர் எல்லாம் ஒரு பக்கமும் ஒரு பெரிய படம் திரண்டு வர்றதையும் அப்படியே ரெண்டு பேரும் எதிர்நோக்கி பார்க்குற மாதிரியான ஒரு சீனோட முடிச்சிருப்பாங்க. அது அடுத்த பாட்டுக்கான லீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து தான் வந்து படம் ஆரம்பிக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து படம் பார்த்தவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் இது வரைக்கும் படம் பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஆன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துடைய கதை 1800களில் நடக்கக்கூடிய ஒன்று. அதாவது 1800களில் வடஆர்காடு மாவட்டத்தில் இருந்து தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த மக்கள் எப்படி இந்த கோலார் தங்க வயலுக்கு வேலைக்காக கூட்டிகிட்டு போகப்பட்டாங்க, அப்படி கூட்டிகிட்டு போனவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது, அந்த கொடுமைகளை பின்புலமாக வச்சு நிறைய விஷயங்களை ரஞ்சித் இதுக்குள்ளே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார். வரலாற்று ரீதியான விஷயங்களில் இருந்து எடுத்து ஒரு ஃபேண்டசி கலந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ஸ்டோரியோட கொண்டு வந்திருக்க படம் தான் இந்த படம். நிறைய ரிவ்யூஸாக இருக்கட்டும், பப்ளிக் ஒப்பீனியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மிக்ஸ்டாக இருக்குது. எப்படி மிக்ஸ்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கதையே புரியலைங்கிறாங்க, என்னென்னமோ எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்ல வந்த விஷயத்தை ஒழுங்காக சொல்லலை, திரைக்கதையில் வந்து சொத்தப்பலன் வந்திருக்கு அப்படின்லாம் சில கமெண்ட்ஸ்லாம் வருது. சில பேர் வந்து படத்தில் அவ்வளோ விஷயங்கள் டீகோட் பண்ணி சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான விஷயம், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு படம் பார்த்ததுலேருந்து அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த கதையே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் எனக்கு இல்லை. எனக்கு வந்து அந்த கதை புரியுது. அதாவது ஓப்பனிங்கில் எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்ததில் வந்து அது ரிவீல் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஃபைனலாக வந்து ஓகே இதுதான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியுது. கிளைமேக்ஸில் வந்து ஆரன் ஆரத்தி அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் காட்டுறாங்க. இந்த ஆரன் அப்படிங்கிற கேரக்டர் யாருன்னா, அதே தங்கலாம் விக்ரம் தான். அண்ட் ஆரத்திங்கிற கேரக்டர் படம் முழுக்க வரக்கூடிய மாலவி காமோகனன். இப்போ இந்த ஆரன் ஆரத்திங்கிறது யார் அப்படின்னா, இந்த ஆரன் ஆரத்தி ரெண்டு பேரும் தான் ஒட்டுமொத்தமாக அந்த கோலார் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த தங்கத்துக்கு வந்து சொந்தமாக இருந்தவங்க. அவங்க தான் அந்த தங்கத்தினுடைய பாதுகாவலர்கள் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். ஆனால் காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னா, அந்த தங்கத்தை களவாட வரக்கூடிய எதிரிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பெரிய பெரிய மன்னர்களாக இருக்கலாம், திப்பு சுல்தானாக யாராக இருக்கலாம், ஸோ அந்த மாதிரியான எதிரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சிக்கி அடிமையாக மாறிடுறான் அந்த ஆரன். அப்படி அடிமையாக மாறி இருக்கிற வழித்தோன்றலில் வந்த ஒரு கேரக்டர் தான் இந்த தங்கலான் அப்படிங்கிற கேரக்டர். ஓகே, அப்போ தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னா, அந்த பகுதியில் போயிட்டு தங்கத்தை எடுக்கிறதுக்கான அந்த டெக்னிக் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியுது. யாரெல்லாம் அங்கே தங்கத்தை தேடி வர்றாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கொடுக்குற கொஞ்ச நஞ்ச கூலி காசில் வந்து வயிற்று பொழப்பாக ஓட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அப்படி தள்ளப்பட்ட கூட்டத்தினுடைய ஒரு தலைவராக தான் இந்த தங்கலான் இருக்கார். சோழர் காலத்திலிருந்து முஸ்லீம் ராஜாவான திப்பு சுல்தான் காலத்து வரைக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்குட்பட்ட கோலார் ஜில்லாவிலையும் இந்த வடஆர்காடு ஜில்லாவிலையும் ஜீவனம் பண்ணிட்டு வரோம், உங்க ஆளுங்க தான் பொண்ணு எடுக்க உதவி பண்ணிருக்கா. இப்போ இந்த தங்கலான் கதாபாத்திரத்துக்கு ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கு, இல்லைனா ஒரு அசரீரி மாதிரியான ஒரு ஒளி கேட்டுட்டே இருக்கு. அந்த ஒளி என்ன சொல்லுது, நீ வந்து செய்கிறது தப்பு, உனக்கு வந்து பெரிய ஆபத்து வரப்போகுது, நீ இதை பண்ணாத அப்படின்னு எச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி எச்சரிக்கிறது யாருன்னா, தங்கத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஆரத்தி. அந்த தங்கத்தை பாதுகாக்கக்கூடிய ரெண்டு பேர் இருந்தாங்களே, ஆரன் ஆரத்தி. அந்த ஆரன் இந்த மாதிரி வெளியே வந்த பிறகு அந்த தங்கத்தை முழுக்க முழுக்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது ஆரத்தியாக இருக்குது. அந்த ஆரத்தியுடைய குரல் தான் இந்த தங்கலான், அதாவது ஆரனாக இருந்து தங்கலானாக வந்திருக்கக்கூடிய தங்கலான்கிட்ட வந்து திரும்ப திரும்ப ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. யார் அந்த தங்கத்துக்கு சொந்தமானவங்களோ, அதாவது தங்கலான் அந்த வழித்தொண்டரில் வந்தவர், அதனால் அவருக்கு அது கேட்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு யாருக்குன்னா, தங்கலானுடைய மகனுக்கும் அது கேட்குது. ஸோ அந்த வழித்தொண்டரில் வந்த எல்லாருக்குமே அது பரம்பரை பரம்பரையாக கடத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக அந்த குரல் எதுக்காக கேட்குது, நீ வழிநடத்தக்கூடியவன் கிடையாது, நீ அடிமையாக இருக்க வேண்டியவன் கிடையாது, மொத்த தங்கத்துக்குமே சொந்தக்காரனே நீ தான், நீ தவறான பாதையில் போகாத, உனக்கு தான் எல்லாமே, நீ தான் அதுக்கு உரிமையான ஆள்
அப்படின்னு உரிமையை கொண்டாடணுங்கிறது தான் திரும்ப 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 அதை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த விஷயம் வந்து தங்கலானுக்கு எப்போ புரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் தான் புரியும். அது வரைக்கும் அது புரியாது. அவர் இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு வெள்ளக்காரங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் ரெண்டு தங்கலான் கேரக்டர் காட்டிருப்பாங்க. 1800களில் இருக்கிறது ஒன்று, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய தாத்தன் பூட்டன் காலத்தில் இருந்த தங்கலான் கேரக்டர்னு ஒன்று. ஸோ இந்த மாதிரி ரெண்டு காட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு கேரக்டருமே இந்த வேலை தான் செய்யும். அதனால தான் அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து முக்கியமாக இந்த படத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய புத்தர் சிலை, புத்தர் சிலை எதுக்காக இருக்குன்னா பௌத்தத்தை சொல்கிறதுக்காக அந்த இடத்துல புத்தர் சிலை வருது. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுடைய சாதியை விடுதலையை அடைவதற்கான ஒரே வழியாக பௌத்தத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இதை ரஞ்சித் கொண்டு வந்திருக்கார். ஏன்னா அந்த காலகட்டத்தில், அதாவது விஞ்ஞானம் இல்லாத அறிவியல் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே எல்லாரும் சமம், பிறப்பால் யாரும் வந்து ஏற்றத்தாழ்வு உள்ளவர்கள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை போதித்தது வந்து பௌத்தம். ஆனால் வரலாற்றில் என்ன நடந்துச்சுன்னா இந்த பௌத்தத்தை ஆரியம் வீழ்த்தியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்த மன்னர்கள் எல்லாரையுமே கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நில உடைமை சமூகத்துக்கிட்ட இருந்து நிலத்தை பறிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை எடுத்தாங்க. அப்படி நில உடைமை சமூகத்துக்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கி அதுக்கு பிறகு வர்ணாசிரம அடிப்படையில் வந்து பாகுபாடுகளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. இந்த ஹோல் கான்செப்டுக்கும் எதிரான ஒரு தத்துவத்தோடு இருந்தது தான் இந்த பௌத்தம். ஓகேவா? இதை ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணணும் படத்தில். அதுக்கான ஒரு காட்சியை வந்து இந்த படத்தில் ரஞ்சித் வச்சுருக்கார். அதாவது இந்த படத்தில் வரக்கூடிய புத்தர் சிலையை அது ஒரு முனி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பௌத்தத்தினுடைய தத்துவத்தை வந்து அப்படியே பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணி வர்ணாசிரமத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஆரியர்கள் முயற்சித்து அதற்கு வந்து ஒரு ரூட்டாக பயன்படுத்தப்பட்டது யாருன்னா அங்கே இருந்த குறுநில மன்னர்கள். நில உடைமை சமூகமாக இருந்த நாகரீன மக்கள்கிட்ட இருந்து நிலத்தையெல்லாம் பிடுங்கி இந்த பக்கம் கொண்டு வந்து வர்ணாசிரமத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பல பிரிவினைகளை கொண்டு வந்து நிலம் இருந்தவங்களுக்கு நிலமே கிடையாது, நீ வந்து கூலி வேலை செஞ்சு தான் பிழைக்கணும், நீ அடிமைகளாக இருந்து தான் பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வழி நிறைந்த வரலாறு, தங்களுக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை வந்து அவங்க கொடுத்துட்டு அடிமையாக வாழையடி வாழையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த விடுதலை யார் வாங்கி தருவா அப்படிங்கிற ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை தங்கலான் வந்து ஒரு கட்டத்தில் அதை செய்கிறார். தங்கலான் எப்படி செய்கிறார்? இந்த ஜமீன்தார்கிட்ட வந்து நம்ம அடிமையாக நிலத்தை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த தங்கத்தை எடுத்து கொடுத்து வெள்ளக்காரங்கிட்டேருந்து பணத்தை சம்பாரித்து கொண்டு வந்தாலும் நம்ம நிலத்தை மீட்டுக்கலாமே அப்படிங்கிற முயற்சிக்கு அவர் வர்றார். அதே மாதிரி அவர் நிலத்தையும் மீட்கிறார். அடுத்து என்னென்னா இந்த வர்ணாசிரமம் இருக்குல்ல, இதுக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருந்தது பௌத்தம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு இடம். படத்தில் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு சிம்பிளாக இதை எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு காட்சியை இந்த படத்தில் ரஞ்சித் அமைச்சிருக்கார். அது என்னென்னா அந்த புத்தர் சிலை படத்தில் காமிக்கும்பொழுது அதை வந்து அது ஒரு முனி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தை எடுக்க போகும்பொழுது இந்த முனி சிலை இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நம்மளால் அது நெருங்கி போக முடியல. அந்த முனி சிலையுடைய கழுத்தை நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நம்மளால் இந்த தங்கத்தை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பிராமணர் சொல்கிற மாதிரியான காட்சி அமைப்பு அங்கே இருக்குது. அதுக்கு பிறகு அந்த செங்கோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அரசன் அந்த புத்தருடைய சிலையை தலையை வெட்டுவான். திருப்பி, அதாவது இது நடக்கிறது எப்போ, 5ஆம் நூற்றாண்டு நடக்கிறது. திருப்பி 18ஆம் நூற்றாண்டில் புது தங்கலான் கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரம் இதே மாதிரி அந்த வெள்ளக்காரங்களை கூட்டுக்கிட்டு தங்கம் எடுக்கிறதுக்கு போகும்பொழுது அந்த புத்தர் சிலையுடைய தலை வந்து ஒரு கிணத்துக்குள்ளே கடந்து எடுப்பாங்க. கிணத்துக்குள்ளேருந்து எடுக்கப்பட்ட அந்த தலையை தூக்கிக்கிட்டே அவங்க வந்து போவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த தலை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த உடம்பு கிடச்சிரும், புத்தருடைய உடம்பு கிடச்சிரும். அப்போவும் வந்து அவங்க வந்து இது வந்து ஒரு முனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னொரு வெள்ளக்காரன் வந்து இது வந்து சாத்தானுடைய சிலை அப்படின்னு சொல்லுவான். அந்த சிலையில் இந்த தலை இணைஞ்ச பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் தங்கம் கிடைக்கும். அது வந்து எதனுடைய குறியீடு அப்படின்னா புத்தருடைய சிலையில் தலை இணைஞ்சிருச்சுங்கிறதுனால தங்கம் கிடைச்சிருச்சுன்னு கிடையாது. பௌத்தங்கிற தத்துவத்தை உடைச்சிட்டு பௌத்தத்தை பின்பற்றிய மக்கள் எல்லாமே அடிமைகளாக மாற்றப்பட்ட பிறகு அதிலிருந்து அந்த மக்களை மீட்டு கொண்டு வர்றது எடுக்கிற ஒரு முயற்சியாக அந்த சிலையில் வந்து தலையை இணைக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அந்த டைமில் என்ன நடக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அது வந்துருச்சு அப்படின்னா, அதாவது பௌத்தத்தை மீட்டு கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகிச்சுன்னா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நில உடைமையாளர்களாக இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அடிமையாக மாற்றப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான குறியீடு தான். அந்த டைமில் வந்து கொஞ்சமான தங்கம் அவங்களுக்கு கிடைக்கிறது. இன்னொரு விஷயம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அது என்னென்னா இந்த பூமியுடைய வளங்கள் முதல்ல வந்து பூமிக்கு சொந்தம். அதுக்கப்புறம் அந்த பூமியில் எந்த பகுதியில் யார் இருக்காங்களோ அது அவங்களுக்கு சொந்தம். அதை வந்து யார் அழிக்க நினச்சாலும், அதுக்கு எதிராக யார் வேலை செஞ்சாலும், அவங்களுக்கு எதிராக இந்த பூமியும் பிரபஞ்சமும் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த கான்செப்டில் கூட இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம்.
ஏன்னா அந்த தங்கம் இவங்களுக்கு சொந்தமானது. அந்த தங்கத்தையும் அந்த நிலத்தையும் எடுக்கிறதுக்கு யாரோ முயற்சி பண்ணும்பொழுது அதுக்கு எதிராக அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வருது. அந்த அமானுஷ்ய சக்தியை வந்து நம்ம பூதம்னு கூட சொல்லலாம் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். பட் இது வந்து வேற ஒரு கோணத்தில் பார்க்கறதுக்கான ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான் படத்தில் வந்து வச்சுருக்கிறாங்க. அடுத்தது இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் பசுபதியுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அவர் எப்போவுமே பூணூல் போட்டுக்கிட்டு எல்லாரையும் வந்து எங்கள் கூட சேர்ந்துக்க ராமானுஜர் வழியில் நான் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒருத்தர், நீங்கள் எல்லோரும் வைகுண்டத்துக்கு போகணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிற ஒரு கதாபாத்திரமாக அவருடைய கதாபாத்திரம் இருக்கும். ஆனால் பயங்கரமாக ஒரு திட்டு வாங்குவார், பூணூல்லாம் யார் போடணும் ஒரு தகுதியே கிடையாதா அப்படின்னு திட்டெல்லாம் வாங்குவார். பட் அவருடைய கதாபாத்திரம் எப்படிப்பட்டதுன்னா அவர் வந்து தன்னை ராமானுஜருடைய வழித்தோன்றல் அப்படின்னு நினச்சிக்கிறார். ராமானுஜர் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, சாதி பீதமெல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, அப்படி சொல்லி எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு யார் வேணாலும் கோயிலுக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்திலேயே புரட்சிகரமாக பேசினாரோ, இது எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒருத்தனாக அந்த வழித்தொன்றல் நான் வந்திருக்கேன். ஸோ எப்படியாவது வந்து இந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அப்பாவியான கேரக்டர் இந்த பசுபதியுடைய கேரக்டர். ரொம்ப அற்புதமாக அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருந்தார். இப்போ என்ன பிரச்சனைனா இது எல்லாமே காமன் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து கேள்வி. நான் ஒரு காமன் ஆடியன்ஸாக படம் பார்க்கும்பொழுது எனக்கு இந்த விஷயம் புரியுது, ஆனால் நிறைய பேர் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து படத்தை கவனிக்காமல் அவங்க வந்து பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரில. கவனிக்காமல் பார்த்துருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா ஒரு படம் நல்லா இருக்குது, திரைக்கதை நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா சாதாரணமாக யார் பார்த்தாலுமே கவனித்து பார்த்துருவாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அயற்சி ஏற்பட்டிருக்கு, லேகாக இருக்குன்னா தான் அந்த இடத்துல வந்து என்னடாது அப்படின்ற மாதிரி அவங்க கவனம் சிதறி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இதில் சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது. என்ன இருக்குன்னா விக்ரமுக்கு சொல்லப்பட்ட மெசேஜ், அந்த மெசேஜை வந்து அவர் ஒரு ஓரிடம் போகும்பொழுது அவர் பேசிக்கிட்டே இருக்கிறது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலை. ஏன்னா அந்த ஆடியோ கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, சவுண்ட் மிக்சிங்கில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் அது உன்னிப்பாக கவனிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தது படத்தில் வரக்கூடிய கிராஃபிக்ஸ் காட்சிகள். இந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள் வந்து ரொம்ப பழைய கிராஃபிக்ஸ் காட்சிகள் மாதிரி இருக்குது. பாம்பு வரதாக இருக்கட்டும், மயில் வரதாக இருக்கட்டும், கரடி வரதாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப பழைய டைப்பில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி அந்த கிராஃபிக்ஸை நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னும் சில பேர்லாம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா விக்ரம் வந்து கடுமையாக உழைச்சிருக்கிறார் இந்த படத்தில், ஆனால் அதுக்கான கதையை ரஞ்சித் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, விக்ரம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதற்கு ஏற்ற கதையும் இந்த படத்தில் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் மனசில் ஏற்றிக்கிட்டு இல்லைனா கொஞ்சம் கவனித்து இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் படத்தில் ஜானியாக நடிச்சிருந்த ஹரிகிருஷ்ணன் அவரும் இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒய்ஃப் அந்த காம்பினேஷன் அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த படத்தில் வந்த காட்சியிலேயே ரொம்ப இன்டென்ஸாக வடிவமைக்கப்பட்ட காட்சி அப்படின்னா ஒரே ஒரு சீனை வந்து நான் சொல்வேன். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது வந்து ரொம்ப ரிலேட்டடாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னா இந்த விக்ரம் அந்த தங்க வயலுக்கு போயிட்டு கொஞ்சம் அவருக்கு சம்பளம் கிடச்ச பிறகு என்ன பண்ணுவார், திரும்பி ஊருக்குள்ளே வருவார். அந்த வெள்ளக்காரத்தோட வந்து ஒரு அனுப்பி விடுவார், தங்கலான நீ போயிட்டு ஊரில் எல்லாரையும் கூட்டிட்டு வா, நம்ம இங்கேருந்து தங்கத்தை எடுத்தே ஆகணும், இங்கே தங்கம் கிடச்சிதான் அது நமக்கான வெற்றி, எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ தங்கலான என்ன பண்ணுவார், ஊருக்குள்ளே வருவார், வெள்ளக்கார ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஊருக்குள்ளே வர குதிரையில் வருவார். அப்போ தான் வந்துட்டு இந்த ஜமீன்தார்ட்டு நிலத்தை மீட்டு எடுப்பார். அந்த டைமில் என்ன பண்ணுவார்னா வரும்பொழுது தன்னுடைய மனைவி உட்பட அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஜாக்கெட் வாங்கிட்டு வருவார். ஏன் இது முக்கியமான சீன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம நாட்டில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், முளைவரி கட்டியிருக்கிறாங்க மக்கள், அதுக்கு எதிரான நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு. தன்னுடைய மார்பகத்தையே அறுத்து எரிஞ்சிட்டு போன நிகழ்வுலாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த கதை நடக்குது. இந்த படத்தில் ஓப்பனிங்லேயே சில காட்சிகள் இருக்கும். தங்கலானுடைய மனைவி கங்கம்மா வந்து தங்கலான் கிட்ட தங்கலான் என்ன வேணும்னு கேட்கும்பொழுது எனக்கு ஆண்டைகளுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் போட்டிருக்க மாதிரியான அந்த மேல் சட்டை எனக்கு நீ வாங்கி தெரியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் அவங்களுக்கு அந்த டைமில். அதாவது பெண்கள் வந்து மேலாடை போட்டுக்கிறது, அதுவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மேலாடை போட்டுக்கிறது, ஒரு ஜாக்கெட் போடுறது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம், போடவே முடியாது, இருக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ஒன்று. இப்போ தங்கலான் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமே ஜாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அதை எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் போட்டுக்கிட்டு வெளில வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ஜாக்கெட் எப்படி இருக்குது, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க செம்ம ஜாலியாக வந்து பேசிப்பாங்க. அப்படி பேசும்பொழுது பார்த்தா அது ரொம்ப 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 இன்டென்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஜாக்கெட்டுங்கிற ஒன்றை அணியாத பெண்கள் வந்து புதுசாக ஜாக்கெட் அணிஞ்சால் அவங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் எந்த டைரக்டரும் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இன்டென்ஸாக சொல்லியிருந்தார். ஏன்னா சில விஷயங்கள் வந்து ரஞ்சித் ரொம்ப அழகாக பண்ணுவார். நீங்கள் வந்து சார்பட்டா பரம்பரை படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த மாரியம்மா கேரக்டர் வந்து கல்யாணம் முடிஞ்சு முதலிரவுக்காக உள்ளே வரும்போது ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் அந்த மாதிரி சீன் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரில. எதுக்காகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த தமிழ் சினிமாவில் ஒரு பெண்ணுடைய கதாபாத்திரம் யாரால் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு ஆணுடைய பார்வையிலிருந்து தான் மோஸ்ட்லி வடிவமைக்கப்பட்டிருக்கும்.
ஆனால் சார்பட்டா பரம்பரையாக இருக்கட்டும் இல்லை தங்கலான் படமாக இருக்கட்டும், அந்த பெண்ணுடைய கதாபாத்திரம், அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுடைய கதாபாத்திரம் அப்படின்னு வரும்போது உண்மையாகவே அவங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். இந்த காட்சி வடிவமைப்பில் அந்த டயலாகில் வந்து பங்கு பெற்றிருக்கக்கூடிய ரஞ்சிதா இருக்கட்டும், தமிழ் பிரபா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எழுத்தாளர் அழகிய பெரியவன், மூணு பேருக்குமே வந்து ஒரு சல்யூட் சொல்லலாம். படத்தில் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் படத்தை வந்து நீ இக்னோர் பண்ணாதீங்க, தேட்டரில் போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா இந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள் வந்து மைனஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெள்ளக்காரத்தோட கேரக்டர் என்ன பண்ணணும், இந்த வரதன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை கொண்டுடும், வரதனுடைய மனைவியையும் கொண்டுடும். இந்த வரதன் அண்ட் வரதனுடைய மனைவி யாருன்னா தங்களான் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர். அவங்கள கொன்னத்துக்கு பிறகும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் தங்களான் வந்து திருப்பி அதை தங்கத்தை எடுக்கிறதான முயற்சிகளில் ஈடுபடுவார். அப்போது நினச்சிருந்தா ஒட்டு மொத்தமாக, அதாவது அந்த வெள்ளக்காரத்தோட கூட நாலஞ்சு சிப்பாய்கள் தான் இருப்பாங்க பாதுகாப்புக்கு, அவங்க தான் வந்து இப்படி போ அப்படி போ வேலை செய் கள்ளோட அப்படின்லாம் வந்து ஆர்டர் போட்டுட்ருப்பாங்க. ஆக்சுவலாக தங்களான் மிகப்பெரிய மாவீரனை தான் இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கான். அப்போ மிகப்பெரிய மாவீரனாக இருக்கக்கூடிய தங்களான் அவங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே சேர்ந்து அடித்து காலி பண்ணிடலாமே அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த இடத்துல அது பண்ணலை, அது ஒரு லேகா எனக்கு தெரியுது. மற்றபடி இந்த படத்தில் இந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள் தவிர்த்துட்டோம் அப்படின்னா வேறு எதுவும் லேகான விஷயமே இல்லை. ஜிவி பிரகாஷ் படம் முழுக்க வந்து செம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறார் மனுஷன், அந்தளவுக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காரு, ரீரெக்கார்டிங் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்னென்னா, பாம்பு வரக்கூடிய சீனில் அந்த மகுடி சவுண்டே கேட்குது, ஏன் மகுடி சவுண்டையே பாம்புக்கு திரும்பி திரும்பி போடுறீங்க, வேறு ஏதாவது போட்டானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த படத்தின் மூலமாக ஜிவி பிரகாஷுக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம், நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணுங்கள் பாஸ், நல்ல நல்ல பாட்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு. வீடியோ வைண்ட் அப் பண்ணுறது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய திரைப்படங்கள் நம்ம பெரிய ஸ்க்ரீனில் பார்க்காம தவற விட்டுறோம். ஏன்னா நிறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு அவர் இப்படி சொல்லிட்டாரா இவர் இப்படி சொல்லிட்டாரா, நல்லா இல்லையாண்டா படம் ஓகேண்டா, விக்ரமோட நடிப்பு பற்றி மட்டுமே பெருமையாக பேசுகிறாங்க, அப்போ படம் ஃப்ளாப் தானே வேறு எதுவும் நல்லா இல்லை அப்படின்லாம் கமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. இப்போ ஆயிரத்தில் ஒருவன் படமாக இருக்கட்டும், அன்பேசியம் படமாக இருக்கட்டும், இந்த படத்தையெல்லாம் வந்து பெருசாக அந்த டைமில் மக்கள் கொண்டாடல, அதுக்கு பிறகு ஆஹா ஓஹோ அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கணும், அப்படிப்பட்ட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த படம். ஸோ ரிவ்யூவெல்லாம் பாருங்கள், தப்பு கிடையாது, பட் ரிவ்யூவெல்லாம் பார்த்தாலும் அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சரி என்ன தான் சொல்கிறாங்க படத்தில் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம், அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.